அவிட்டம் மூன்று நான்கு பாதங்களும் சதயம் நான்கு பாதங்களும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் இருக்கும். ராசி அதிபதி சனி பகவான். இந்த ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாம் இடத்துல சஞ்சரிக்கிறார். எட்டாம் இடத்துக்கு ஏழு பரவாயில்லைங்க, ஆறாம் இடத்துக்கும் ஏழு பரவாயில்லைங்கிற அடிப்படை. ஆனா இணையோட முரண்பாடு வராம இருக்க விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகணும். இதை மனுஷன் சாப்பிடுவானா இப்படி பண்ணி வச்சிருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. சாப்பிடக்கூடிய விஷயம்தான் சாப்பிட்டுக்கணும். உப்பு கம்மியா இருந்தா போட்டு சாப்பிட்டுக்கணும். நீங்க செய்யறதுல உப்பு அதிகமாகாம பாத்துக்கோங்க, ரெண்டு தடவை போட்டுருவீங்க நீங்க பெண்ணா இருந்தா. அதனால இணையோட உங்களுக்கு கசப்பு வரும். இவங்க கூட எத்தனை நாளைக்கு இப்படியே வாழ்றதுங்கிற எண்ணங்கள் எல்லாம் வரும், எல்லா குடும்பத்திலையும் வரும். அப்புறம் அது சரியாகும். இது இயல்பு. இது கிரகங்கள் இந்த பூமியில் இப்படித்தான் இருக்கு, இப்படித்தான் நம்மளை இயக்கும். குடும்ப வாழ்க்கை இல்லைன்னா அடுத்த சந்ததிகள் இல்லாமல் போயிடும். அதுக்காக எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றாங்க, நீங்களும் வாழணும். அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு வந்து சங்கடங்கள் வராமல் இருக்க, மறதி ஏற்படாமல் இருக்க, இணையோட முரண்பாடு வராமல் இருக்க தட்சிணாமூர்த்தியை கும்பிடுங்க. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு ஏழு பேருக்கு தயிர் சாதம் கொடுத்து அதுக்கப்புறம் விநாயகரை வழிபட உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தேன் வாங்கி கொடுங்க, முருகனுக்கு தேன் அபிஷேகம் செய்து வழிபட சிறப்பு. நெய்தீபம் ஏற்றலாம்,